ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க லைக் பண்ணி போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். மிக மிக முக்கியமான ரெண்டு மூணு அப்டேட்ஸ்கள் பார்க்க போகிறோம் வித்வுட் டிலே. லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், இந்த ஃபியூவல் மைனிங் பற்றி நேற்று ஒரு அப்டேட் போட்டிருந்தேன், புதுசாக ரெண்டு மூணு அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் பாருங்கள், இதில் என்ன பேலன்ஸை பாருங்கள். சென்ட் போர்ட் வேர் ஹவுஸ்ன்றது தானே தான் நான் கொடுக்க என்னுடைய டோட்டல் பேலன்ஸ். அதில் மேலே பெரல் மாதிரி 750 காட்டி கொண்டிருக்கு. நான் சென்ட் வேர் ஹவுஸ் கொடுத்த உடனே அந்த 753 இதில் இருந்த 44,000 ஆகி 797 காட்டி கொண்டிருக்குது அந்த பெரல். இது போய் மேலே ஆட் ஆகிடும். ஓகே, நாங்கள் இதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணணும் ஃபியூவல் டோக்கன். அது பெரல் டோக்கனாக இருக்குது, நாங்கள் ஃபியூலுக்கு மாற்றணும். ஃபியூலுக்கு மாற்றின இதில் கீழே ரீசைக்கிளிங்னு சொல்லி ஆப்ஷன் இருந்தது. அந்த ரீசைக்கிளை கொடுத்தீங்களா இருந்தால் அவங்க இருக்கிற அவ்வளோ பெரலில் இருக்கிற அவ்வளோ டோக்கன்ஸும் ஃபியூவல் டோக்கனாக மாறும். அந்த கேன் சோப்பு கலர் கேன் இருக்க அவள் டோக்கனாக மாறும். நான் ரீசைக்கிள் கொடுத்த உடனே அதோட ஆட் ஆகிடு. பாருங்கள், 16,000 இருந்தது, இப்போ 17,500 சம்திங் ஏதோ வந்துருக்குது. ஸோ நீங்கள் இடைக்கிட இப்போ எல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே வரீங்களோ அப்போ எல்லாம் ரீசைக்கிளிங் பண்ணிக்கொள்ளுங்க. ரீசைக்கிள் அந்த பெரலை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணி கேனாக ஃபியூவெல்லாம் மாற்றுறது. நாங்கள் வளமையாக இந்த ஆயில் மைனிங்கில் நாங்கள் பார்க்குற விஷயம் தானே, இந்த ஒரு கச்சா எண்ணெயை நாங்கள் இதாக மாற்றுவாங்க. அந்த கேன்ஸில் அடைக்கிற மாதிரி தான் இந்த ப்ரொசஸ் போய்க்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்கள் எப்பயும் அதை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பார்க்க போகிறது ஸ்னாப்ஸ்டர்னு சொல்லப்போகிற ஒரு மைனிங், டெலிகிராம் போட் மைனிங் ஒன்று வந்திருக்குது, புதுசாக வந்திருக்கிற ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மைனிங். லிங்க் கொடுத்துருக்கான்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு எங்களுடைய டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா இருந்தால் ஓப்பன் மினி ஆப்னு சொல்லி ஒன்று வரும். அதில் போய்ட்டு ரெண்டு மூணு ஆப்ஷன் வரும், ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அடுத்த ஆப்ஷனுக்கு வர நேரம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த மினி ஆப் இப்படி தான் டேஷ்போர்டே இருக்க போகுது. அதில் டெய்லி கிளைம்னு இருக்கிற இடத்த கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு 1000 இந்த ஸ்னாப்ஸ்டர் பாயிண்ட் உங்களுக்கு வந்து உங்களுடைய பெயின் பேலன்ஸில் ஆட் ஆகி லோட் ஆகி கொண்டிருக்கும். அது 24 ஹவர்ஸ் ஒர்க்காக பண்ண வேண்டியது. அதுக்குள்ள ஸ்டே இன் த லூப் சப்போர்ட் ஒன் எக்ஸ்ன்னு சொல்லலாம் ரெண்டு மூணு ஆப்ஷன்கள் காட்டி கொண்டிருக்கு. இது அவங்களுடைய சோஷியல் ஸ்டாஸ்கள். ஸோ அதெல்லாம் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் வட்டா ஸ்னாப்ஸ்டாப் பாயிண்ட் மேலே இருக்க அந்த பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் எப்படி ஆப்ஷன் உங்களை கொண்டு வரும், உங்களுடைய வெப்சைட்டை கொண்டு வரும். அந்த வெப்சைட்டில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. 24 மணிக்கு அது கொடுக்குறாங்க. மைன் பண்ண வேண்டியது அந்த மைனிங், அந்த கிளைம் பண்ண வேண்டிய ப்ரோசஸில் எங்களுக்கு 1000 ஸ்னாப்ஸ்டாப் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வரும் ஜஸ்ட் ஃபார் ஷோயிங் அப். அது பிறகு குவெஸ்ட் அண்ட் சோஷியல், அதாவது நாங்கள் டெலிகிராமில் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, டாஸ்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதோட இன்வைட் யுவர் ப்ரோஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு 1000 ஸ்னாப்ஸ்டாப் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏர்ன் பண்ணி தருவார். ஸோ முடிஞ்சளவு ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால் பண்ண முடியாத பட்சத்தில் தனித்தனியாக பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது உங்களோட வீட்டிலேயே ரெண்டு மூணு பேர் ஃபோன்ஸ் இருந்தால் அவங்களோட ஃபோன்ஸ்லையும் அவங்கள ரெஃபர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் ரெஃபரல்ஸ் மஸ்ட் ஆகலாம் சில யார் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்லேயே நாங்கள் ரெஃபர் பண்ணாமல் நார்மலாக பண்ணிக்கொண்டிருந்தோம், ஃப்ரீயாக சிங்காகவே பண்ணிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் ரெஃபர் பண்ணணும்னு சொல்கிற நேரத்தில் சரியான பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த ரெஃபர் ஃப்ரெண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட கொப்பி லிங்க் வரும், உங்களுடைய ரெஃபரலிங்கை கொப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். அந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யாரை இன்வைட் பண்ண போடுறோம்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், அடுத்தது இந்த ஆன்செயினுக்கு வரும். ஆன்செயின் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு வரையும் எங்களுக்கு டைம் இருக்குது. இந்த கனெக்ட் வாலெட், இந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது ஓகேஎக்ஸில் என்னுடைய வாலெட் கனெக்ட் ஆகி இப்படி காட்டி கொண்டிருக்கு. இப்போ 1 டே 2 டேன்றது 1 டேயாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் ஓகேஎக்ஸ் வாலெட்டுக்கு வருவோம். ஓகேஎக்ஸ் வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் ஆன்செயின் டோக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணாதக்கில் என்ன செய்யணும், அந்த மேனேஜ் கிரிப்டோன்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு மேலே அந்த சர்ச் பாரில் ஆன்செயின் ONCHAIN சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு பேஸ் எத்தீரியத்தில் வந்திருக்கிற ஆன்செயின் பேஸ் நெட்ஒர்க்கில் வந்திருக்கிற இந்த ஆன்செயின் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆக்கலாக இருந்தால் உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் காட்டும். ஸோ ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த உடனே உங்களுடைய ஆன்செயின் கோயின் ஆட் ஆகிரும். ஆன்செயின் கோயின் ப்ரைஸை பாருங்கள், நேற்று 0.043 போய்கிட்டு வந்து எனக்கு 0.050 போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகி கொண்டிருக்குது ப்ரைஸ். அது பிறகு நீங்கள் இந்த டிஸ்கவர்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ள வாங்க. கடைசியாக ஆப்ஷன் இருக்குது டிஸ்கவர் ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுனிஸ்வெப் இருக்கும். ஜுனிஸ்வெப்பில் லிஸ்ட் ஆகி ட்ரேடிங் நடந்து கொண்டிருக்குது இந்த ஆன்செயின். ஸோ நாங்கள் ஜுனிஸ்வெப்பில் வந்து இந்த கோயினை நாங்கள் ட்ராக் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ரைஸுக்கு செல் ஆகி கொண்டிருக்குன்னு சொல்லி. ஜுனிஸ்வெப்பில் வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், லோட் ஆகித்தான் வரும், எந்த டப்பாக இருந்தாலும் அப்படி தான் வரும். ரைட், வந்த பிறகு மேலே கனெக்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதில் கனெக்ட் வாலெட் கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஓகேஎக்ஸ் வாலெட் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேஎக்ஸ் வாலெட்டில் பேஸ் சொல்லி மேலே சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி பேஸ் எத்தீரியத்தோட கனெக்ட் ஆகும். பேஸ் பிளாக் செயினோட பேஸ் நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகிடும். உங்களுடைய இந்த ஜுனிஸ்வெப் இது கனெக்ட் பண்ணப்படுறோம். கனெக்ட் பண்ண பிறகு நாங்கள் ட்ராக் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணி சர்ச் பண்ணுவோம் என்ன கோயின்டு நாங்கள் சர்ச் பண்ண போகிறோம். ஆன்செயின்டு சர்ச் பண்ணணும். நான் ஆன்செயின்டு சர்ச் பண்ணுவோமா இருந்தால் நான் பேஸ் நெட்ஒர்க்லாம் இது வந்திருக்கோ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆன்செயின்டு சர்ச் பண்ண ஆன்செயின் கோயின் வருது. அந்த ஆன்செயினை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணி போட்டு கீழே பேக்கில் செலக்ட் டோக்கன், நாங்கள் எந்த டோக்கன்லேருந்து எந்த டோக்கனாக நாங்கள் மாற்ற போகிறோம்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நான் ஜிஎஸ்டின்னு சர்ச் பண்ணுறேன். ஜிஎஸ்டின்னு சர்ச் பண்ணி போட்டு என்ன செய்கிறேன், ஒரு 1000 டோக்கன் நான் கொடுத்து பார்க்குறேன். 1000 ஆன்செயின் டோக்கனை கொடுத்து பார்த்தா இப்போத்தைய ப்ரைஸ் பெறுமதி வேல்யூவுக்கு 1000 டோக்கனை கொடுத்தா எனக்கு $40 வரும். எக்ஸாக்டிங்கும் $40 எங்களுக்கு வரும். ஸோ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 14 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம்னா கணவர் ஏர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க. நல்ல ஒரு ரேஷியோவில் எங்களுக்கு கன்வெர்ட் ஆகி தந்தால் கூட எங்களால் ஒரு 1000 டோக்கன் எடுத்தால் கூட, 1000 டோக்கன் எங்களுக்கு ரிசீவ் ஆனால் கூட எங்களால் 40-50 டோக்கன்ஸ் எங்களால் ரிசீவ் பண்ணிக்கொள்ள, ஜிஎஸ்டியாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சில நேரத்தில் ப்ரைஸ் ட்ராப் ஆகலாம்.
லிஸ்டிங் டைமில் ரொப்பாலாம் 18 எங்களுக்கு தாராங்க, டிஸ்ட்ரிபியூஷன் தாராங்க, புலட் கனெக்ட் பண்ணுறது தாராங்க. அது பிறகு நோட் கனெக்ட் பண்ணது முடியுது. அதுக்கப்புறம் எப்போ எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்னு சொல்லி சொல்லலை, எப்போ லிஸ்டிங் நடக்கும்னு சொல்லியும் இது வரைக்கும் சொல்லலை. ஸோ அப்படி லிஸ்டிங் நடக்கும் பட்சத்தில் யாருமே உடனே எல்லாத்தையுமே செல் பண்ணிடவே. நம்ம நோட் கோயின் ஞாபகம் இருக்கட்டும், $300 செல் பண்ணவங்க 2 weeks கழிய செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு $600 ப்ராஃபிட் ஃப்ரீயாக எந்த ஒரு டாஸ்க்குமே பண்ணாமல் கிடச்சிருக்கும். ஸோ எந்த ஏர்ட்ரப்பாக இருந்தாலும் நீங்கள் 100% செல் பண்ண வேணாம். அர்ஜென்ட் நாங்கள் இதை தான் நம்பி இருக்கிறோம்னு சொல்கிறவர்கள் மட்டும் செல் பண்ணிக்கொள்ளலாம். மற்றவர்கள் ஒரு 50 வீதத்தையோ அல்லது 25 வீதத்தையோ அல்லது 75 வீதத்தையோ செல் பண்ணி போட்டு மற்ற ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த ஏர்ட்ரப்பாக இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு பம்ப் ஆகும். ஸோ ப்ரோசஸ் அடுத்தது இந்த எத்தேன்ட் இருந்த ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. எத்தேன் லயன் டோக்கன் ரீஃபண்ட் ஆகிட்டு, நாங்கள் கிளைம் பண்ண முடியாத கிளைம் பண்ணாத டோக்கன்ஸ் எங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிருக்கும் எங்களுடைய மைனிங் ஆப்பில். அந்த மைனிங் ஆப்பில் P2P நாங்கள் லயன் டோக்கன் சென்ட் பண்ணியிருப்போம். அந்த லயன் டோக்கனை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க் வாலெட், அப்படியான எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுகளுக்கு, இந்த Web3 வாலெட்டுகளுக்கு நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அந்த வித்ட்ராவலுக்கு எங்களுக்கு ஃபீஸாக ATH கேட்குறாங்க, அந்த எத்தேன் கோயின் எங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இதான் கொஞ்சம் பேடான நியூஸ். நாங்கள் செல் பண்ணலாம்னு சொல்லி போட்டு ATH கேட்டால் எங்களுடைய ATH வெளியே குறையும். எதுக்காகனு சொன்னால் அந்த ATH கோயினுடைய வெல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொசஸில் நடந்து கொண்டிருக்குது. டைமண்ட் பேக்கேஜ் பை பண்ணுறத தவிர யாருமே P2P பண்ண முடியாது சொன்னதாக இருக்கட்டும், ATH நாங்கள் செல் பண்ண முடியாமல் இருந்ததாக இருக்கட்டும், இந்த ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த டோக்கனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க எல்லாமே செஞ்சு விட்டு வராங்க. ஸோ நீங்கள் ATH கோயின் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ மைனிங் ஸ்டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ப்ரைஸை பார்த்துக்கிடுவாங்க. லயன் டோக்கோட ப்ரைஸ் 0.000 கிடையாது, 7.0 தள்ளி இருக்குது. ஆனால் ATH கோயின் ப்ரைஸை பாருங்கள், $0.3 ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. மார்க்கெட்டுக்கு வாரதுக்கு முன்னாடி, லிஸ்டிங் வாரதுக்கு முன்னாடியே நல்ல ப்ரைஸில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு, இன்க்ரீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க என்னுடைய வேல்யூவை. ஆனால் இந்த பைன்னு சொல்லப்பட்ட டோக்கன் இருக்கு தானே, நாங்கள் கனகாலமாக மைன் பண்ணி கொண்டிருக்கிற பைன் டோக்கனை பாருங்கள், $0.2 ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. ஸோ இந்த பையை விட புதுசாக 5-6 வருஷம் மைனிங்கில் இருக்கிற பையை விட இந்த ATH கோயின் 1 இயர் கூட ஆகலை, அவங்களுடைய ரீச்சை பாருங்கள், 0.3 அளவு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு. ஸோ அவங்க இதுக்கு பின்னால் பெரிய பேக்கப் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டாக கிளைம் பண்ணி கொண்டு போகிறாங்க. P2P ஸ்டார்டிங்கில் டைமண்ட் பேக்கேஜ் பை பண்ணாமல் செல் பண்ணவர்கள், நானும் செல் பண்ணியிருந்தேன், ஒரு 400-700 டோக்கன் நான் செல் பண்ணியிருந்தேன். 2 டோக்கன் இப்போ செல் பண்ணியிருந்தேன், அதில் ப்ரைஸை பாருங்கள். ஆனால் நான் செல் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா டைமண்ட் பேக்கேஜ் நான் பை பண்ணலை. டைமண்ட் பேக்கேஜ் கிட்டத்தட்ட 2 பை பண்ணுறாங்க 2 பேக்கேஜ் பை பண்ணுறா கிட்டத்தட்ட 700-400 எங்களுக்கு தேவை. ஸோ நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம், ஸ்டார்டிங்கில் நான் செல் பண்ணிடுறேன், ஓகே ஃப்ரீ ப்ராஃபிட். இப்போ நீங்கள் மைன் பண்ணுறதை செல் பண்ணிடுவோம். P2P நீங்கள் செல் பண்ண முடியாது, ஹோல்டு பண்ணி எந்த மைனிங் ஸ்டேக்ஸையும் மிஸ் பண்ணாமல், எந்த செஷனையும் மிஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணிவாங்க. நல்ல ப்ராஃபிட் காத்துக்கொண்டிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.